இமாலய இலக்கு அடையணும்னா முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு இலக்கை நம்மளால் அடைய முடியும். அப்படி ஒரு இலக்கு அடைந்த பிறகு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் நிறைந்திருக்கும், புதல்கள் நிறைந்திருக்கும், இடர்பாடுகள் நிறைந்திருக்கும், சங்கடங்கள் நிறைந்திருக்கும், வளைவுகள் நிறைவாக இருந்திருக்கும், நிறைய கடும் சொற்களுக்கு ஆளாகிருப்போம். இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் அது கடந்து வந்த பாதைகள் என்னன்றது. இந்த 15 வருஷம், அதாவது 2008 ஆரம்பித்த பிட்காயின் வந்து 15 வருடம் ஒரு மிக கடுமையான ஒரு பாதையை கடந்து வந்திருக்கு. இந்த பாதையை தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் பார்க்க போகிறோம். அது கடந்து வந்த பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ கவர்மெண்ட்ஸ் அதை எதிர்த்துருக்காங்க, எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை எதிர்த்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான முக்கியமான மைல்கற்கள் அது கடந்து வந்திருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இன்டர்நெட்டில் போய் பார்க்கணும்னா மினிமம் 2-3 மணி நேரம் நீங்கள் தேடினா தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் உங்களுக்காக கிறிஸ்பாக ஒரு 10 அல்லது 15 நிமிடத்தில் இந்த பர்டிகுலர் எபிசோடில் கொடுக்க போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே இந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோட பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட பேர் புகழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம் ஆன், லெட்ஸ் கெட் இட் டு தி வீடியோ. எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். பிட்காயினுக்கும் அப்படி ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு. ஒரு தேதியில், என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா August 18, 2008. August 18, 2008 அன்னைக்கு தான் பிட்காயினோட டொமைன் ரிஜிஸ்டர் ஆச்சு. அதாவது bitcoin.org அப்படின்ற டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆன தேதி வந்து August 18, 2008. ஏன்னா அன்னையிலேருந்து தான் பிட்காயின் சகாப்தம் ஆரம்பிச்சு. அதே மாதிரி அதே வருடம் இன்னொரு முக்கியமான தேதி இருக்கு, November 9, 2008. இந்த November 9 தான் முதல் முதல்ல பிளாக் செயின் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சதோஷி நாகாமோட்டோவோட ப்ரோக்ராமர் அதாவது ஹால் ஃபினேன்ற ஒருத்தர் வாயிலேருந்து வெளியில் வந்தது. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். இந்த பிளாக் செயின்ற வார்த்தை முதல் முதல்ல யூஸ் பண்ணுறது அந்த 2008 November 9 தான். அதே 2008 பிட்காயினோட ஒயிட் பேப்பர் முதல் முதல்ல பப்ளிஷ் ஆச்சு. அந்த ஒயிட் பேப்பரோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் என்ற பெயரில் சதோஷி நாகாமோட்டோ அப்படின்ற ஒரு மனிதரால் அந்த பேப்பர் எழுதப்பட்டு பப்ளிஷ் ஆச்சு ஒரு ஜேர்னலில். 2009 சதோஷி வந்து முதன் முதல்ல பிட்காயின் நெட்ஒர்க்கை உருவாக்குறாரு. பிளஸ் வந்து January 9, 2009 முதல் ஜெனிசிஸ் பிளாக் அதாவது பிட்காயினோட முதல் பிளாக்கு வெளியில் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக், அதாவது பிளாக் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் உருவாக்கப்பட்ட தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா January 9, 2009. பல பேர் வந்து அந்த January 9 வந்து பிட்காயின் பர்த்டேன்னு கூட கொண்டாடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் முதல் பிளாக் வந்து உருவாக்கப்பட்டது. அதே January 2009 வந்து பிட்காயினோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் வெளியிடுறாரு சதோஷி. அதாவது முதல் வெர்ஷன் 0.1 அப்படின்ற பிட்காயின் சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து January அந்த 9 தேதிக்கு அப்புறம் வெளியிடுறாங்க. அதே January 12 முதல் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதாவது வந்து பைசாலாம் கிடையாது, டெஸ்ட்நெட் மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ். முதல் டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா January 12, யாருக்கும் இடையில நடந்த டிரான்சாக்ஷன் தான் சதோஷிக்கும் ஹால் ஃபினே அவரோட ப்ரோக்ராமருக்கும் இடையில நடந்த ஒரு டிரான்சாக்ஷன். 10 BTC வந்து இங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி நடக்குதா, டிரான்ஸ்ஃபர் நடக்குதான்னு செக் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லாக பார்க்கப்படும். போனால் பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டெஸ்ட்நெட்ல வந்து அதுக்கு எந்த வேல்யூ இல்லாமல் இருந்தது. முதல் முதல்ல October 5, 2009 அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்கன் டாலரில். என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை வந்து 0.001 USD. இதுதான் பிட்காயினுக்கு முதன் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விலை, நிர்ணயிக்கப்பட்ட விலை. ஒரு பிட்காயினோட விலை வந்து 0.001. 2010 பொங்கல் அதாவது January 15 முதன் முதல்ல பிட்காயினுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் நெட் அதாவது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா May 22, 2010 முதல் முதல்ல அந்த மார்க்கெட் பிளேஸ்லேருந்து பிட்காயினை வச்சு ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியை வாங்குறாங்க. என்ன வாங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வாங்கப்பட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 pizza. ஒரு பர்டிகுலர் மனிதர் வாங்கினாரு, எவ்வளோ பிட்காயினை கொடுத்து வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 10,000 bitcoin கொடுத்து 2 pizza வாங்கினாரு. ஆமாம் சார், 2 pizza 10,000 bitcoin கொடுத்து வாங்கப்பட்டது. 2010 July 17 அன்னைக்கு தான் முதல் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ஆகுது. அந்த எக்ஸ்சேஞ்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா bitcoinmarket.com. இந்த எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்கள் நாட்டு கரன்சியை யூஸ் பண்ணி பிட்காயினை ட்ரேட் பண்ணாலும் முதல் முறையாக அலோவ் பண்ணுறாங்க. அதே வருடம் December 12 சத்தோஷி மர்மமான முறையில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு காணாமல் போயிடுறாரு. இன்னைய வரைக்கும் அவர் திரும்பி வரவே இல்லை.
2011 பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிட்காயின் ஒரு டாலரை டச் பண்ணுது. அதாவது 2011 பிப்ரவரி 9 அன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை வந்து ஒரு டாலர், அதாவது லான்ச்சிங் பிரைஸ் 0.001 இருந்து ஒரு டாலர் அது ப்ரீச் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011ஆம் வருடம் பிப்ரவரி 9ஆம் தேதி. அதே வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி விக்கி லீக்ஸ் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட் இருக்கு. அதை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியன் அசான்ஜேன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி லீக்ஸ் வழியாக நாட்டு பல நாட்டு ரகசிய டாக்குமெண்ட்ஸ் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து திருடி வெளியில எல்லாருக்கும் தெரியுது மாதிரி பொது வழியில வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து பணம் ஃபண்ட் பண்றதுக்கு வந்து எந்த நாட்டு கரன்சியும் ஃபண்ட் பண்ண முடியாது, விசா வழியா ஃபண்ட் பண்ண முடியாது, பேபால் வழியா ஃபண்ட் பண்ண முடியாது, மாஸ்டர் கார்டு வழியா ஃபண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில பிட்காயினை வச்சு ஃபண்டிங் பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷனை உருவானது வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி 2011. விக்கி லீக்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா பிட்காயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு கம்பெனி வந்து முதல் முதல்ல பிட்காயினை அங்கீகரிச்சு பேமெண்ட்டுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது விக்கி லீக்ஸ். 2012ஆம் வருடம் முதல் முறையாக பிட்காயின் ஃபவுண்டேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. பிட்காயின் ஃபவுண்டேஷனை ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி அது வழியாக பிட்காயினோட வளர்ச்சிக்கு என்னென்னலாம் பண்ணணும் எப்படி எப்படிலாம் அந்த பிட்காயினை வந்து மேலே கொண்டு போகணுன்ற விஷயம் வந்து ஃபார்ம் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012. இதே 2012 இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹால்விங். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் வந்த 2008 2009 2010 2011ஆம் வருடம் வரைக்கும் ஒரு பிளாக்ல எவ்வளவு ரிவார்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 50 பிட்காயின் வந்தது. அப்ப 2012 அதே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 50 இருந்த பிட்காயின் ரிவார்டு வந்து 50 பிட்காயினா இருந்தது 25 அப்படியே என்ன பண்ணாங்க ஹால் பண்ணாங்க, பாதியாக பிரிக்கப்பட்டது அந்த ரிவார்டு ஹால்டிங். அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000% வந்து பிட்காயினோட பிரைஸ் மூவ் ஆச்சு. அதாவது வந்து 80% பிட்காயினோட பிரைஸ் வந்து பம்ப் ஆச்சு, ஒரு டாலர் வந்து $80 வரைக்கும் அது டச் ஆச்சு. 2013ஆம் வருடம் முதல் முறையாக பிட்காயின் $1000 கிராஸ் பண்ணிச்சு, பிட்காயினோட பிரைஸ் வந்து $1000 கிராஸ் பண்ணிச்சு. எந்த தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக November 27 2013 அன்னைக்கு பிட்காயினோட பிரைஸ் வந்து $1000 கடந்துச்சு. இது வந்து 2013 நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. February 2014 உலகத்தின் மிகப்பெரிய பிட்காயின் எக்ஸ்சேஞ்சாக இருந்த மவுண்ட் காக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஷட் டவுன் பண்ணாங்க ஆப்ரேஷன்ஸை. என்ன காரணம் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 800,000 மேற்பட்ட பிட்காயினை வந்து எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் எங்களுடைய வெப்சைட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்ற காரணம் காட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆப்ரேஷன்ஸை நிறுத்தி அந்த எக்ஸ்சேஞ்சை ஷட் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. August 2015 நியூயார்க்ல மிக கடுமையான சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. என்ன சட்டத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிட் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினை யூஸ் பண்ணி ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கொண்டு வந்த காரணத்துக்காக நிறைய பிஸ்னஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து நியூயார்க் விட்டு வெளியேற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து கிரிப்டோ பேஸ்டு பிளாக்செயின் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தனால August 2015 நியூயார்க்கை விட்டு அதை நியூயார்க்கை தலைமை இடமாக கொண்டு இயங்கிட்டு இருந்த நிறைய கம்பெனிஸ் நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் வெளியேற ஆரம்பிச்சிது அது 2015. 2017ஆம் வருடம் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள். முதலாவது நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிராபேக்கை அல்லது ஓவர் கம் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி உள்ள வருது. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் கேஷ். அதாவது வந்து பிட்காயின்ல இருக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி இஷ்யூவை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின் கேஷ். இது வந்து எப்போ உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா August 2017. அதே வருடம் December 2017 முதல் முறையாக பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் அங்கீகரிக்கப்பட்டு எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்தது. 2018ஆம் வருடம் தான் லைட்னிங் நெட்வொர்க் அதாவது வந்து லேயர் 2 சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் செயின் அந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அப்புறமா செட்டில் பண்ணும். ஆனால் நமக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன் உடனே நடந்து முடிஞ்சிடும். ஆனால் வந்து அவங்க எப்போ செட்டில் பண்ணுவாங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு 1 நாள் கழிச்சு என்ன பண்ணிப்பாங்க அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிப்பாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் நெட்வொர்க். அது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா March 15 2018 முதல் முறையாக உருவாக்கப்பட்டு 2020ஆம் வருடம் பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பிட்காயினை அங்கீகரிக்குது. ஏன்னா வந்து யூஎஸ்ஐ சுற்றி பேமெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெயிட்டாக இருந்த ஒரு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேபால். அந்த பேபால் வந்து பிட்காயின் பேமெண்ட்டை அங்கீகரிக்கிறாங்க 2020 நவம்பரில். 2021ஆம் வருடம் ஒரு நாடு பிட்காயினை வந்து அவங்க கரன்சியாக அறிவிக்கிறாங்க. என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா எல் சாவேடா அப்படின்ற ஒரு நாடு வந்து ஆக்சுவலி September 7 2021 அன்னைக்கு
பிட்காயின் வந்து லீகல் டெண்டராக அறிவிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு நாடு வந்து ஒரு கரன்சி, அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து அவங்க நாட்டு கரன்சியாக அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நியூஸாக பார்க்கப்பட்டது. எப்போ எப்போ நடந்ததுன்னு பாருங்க, செப்டம்பர் 7th 2021 ராபர்ட் கெனடி ஜூனியர், அதாவது 2024 அமெரிக்க அதிபருக்கான தேர்தலுக்கு போட்டியாளர் என்ன அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தால் பிட்காயினை வந்து அமெரிக்கா டாலருக்கு பேக்கப், அதாவது கோல்ட் பேக் யூஎஸ் டாலர் மாதிரி இருந்த மாதிரி பிட்காயின் பேக் யூஎஸ் டாலரை கொண்டுட்டு வரும்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது நிறைய மைல் ஸ்டோன்ஸ் தான். இதை தவிர இந்த பிட்காயின் கடக்கும் அந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய முட்கள் நிறைந்தது, புதர்கள் நிறைந்தது, வளைவுகள் நிறைந்தது, நிறைய திட்டு வாங்கியிருக்கு, நிறைய அடி வாங்கியிருக்கு, நிறைய கவர்மெண்ட்ஸ் எதிர்த்திருக்காங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதிர்த்திருக்காங்க, நிறைய கார்ப்பரேட்ஸில் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற பிளாக் ராக் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக 2018 வருடத்துலாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிட்காயினோட ஸ்பாட் ETF அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா எப்படி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அது ஆப்ஷன் லெவல் வந்துருக்குன்றது நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதுக்கு முழு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தனி மனிதர் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்டது அல்ல, சத்தோஷி நாக்கமோட்டோன்ற பேரில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு குழுவாக சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. அந்த குழுவில் இருந்த இன்னொருத்தர் பேர் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ஃபினே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமா மாறி. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பீஸா வாங்குறதுக்குலாம் பிட்காயின் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணாங்களோ, இப்போ பிட்காயின் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சலேட்டட் குரங்கு பொம்மைகளை வாங்குறதுக்கு பிட்காயின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து NFTs, ஏப் NFTs, ஒரு பிக்சலேட்டான ஒரு ஏப், ஒரு குரங்கு பொம்மையை வாங்குறதுக்கு இந்த பிட்காயின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடைசி பிட்காயின் வெளியில வரத்துக்கு 30 வருடம் ஆகும். ஒரு பிட்காயின் வெளியில வரத்துக்கு 30 வருடங்கள் ஆகும். அப்ப 30 வருட எனர்ஜி வந்து ஒரு பிட்காயினுக்கு சமம். ஸோ இப்போ ஒரு பிட்காயின், ரெண்டு பிட்காயின் அல்லது 5 பிட்காயின் யூஸ் பண்ணி ஒரு குரங்கு பொம்மையை வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கவனத்துல கொண்டு பிட்காயின் மேல கவனம் செலுத்துங்க. பிட்காயின்ல அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்காவது எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப 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 ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா பிட்காயின் மாறிட்டு இருக்கு. அடுத்த எபிசோட்ல ஒரு சூப்பர் பாயிண்ட் டோக்கன் அல்லது டெக்னாலஜியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.